ரசிகர்களின் கொண்டாட்டங்களுக்கு இடையே தமிழகம் முழுவதும் வெளியானது விஜயின் லியோ. வெடி வெடித்து ஆடிப்பாடி தாரை தப்பட்டைகளுடன் கரைப்புரளும் உற்சாகம். சென்னை குரோம்பேட்டை வெற்றி தியேட்டருக்கு லியோ படம் பார்க்க வந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்யா லட்சுமி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோரும் ரசிகர்களுடன் படம் பார்த்து உற்சாகம். கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் 4 மணிக்கே வெளியான விஜயின் லியோ. திரையரங்குகள் முன்பு குவிந்து காலையிலேயே கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். கேரளாவில் விஜயன் லியோ திரைப்படம் வெளியானதை தொடர்ந்து திருவிழா போல் களை கட்டிய கொண்டாட்டம். இதுவரை மலையாள நடிகர்களின் திரைப்படங்களுக்கு கூட இவ்வளவு கூட்டம் வந்ததில்லை என விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் மாசாக இருப்பதாக ரசிகர்கள் உற்சாகம். இதுவரை உள்ள நல்ல அபிப்பிராயம் சிந்திச்சதினாலும் பல மடங்கு நடிப்பில் விஜய் மிரட்டுவதாகவும் மகிழ்ச்சி. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா எடுத்திருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணைகளில் நீர் திறப்பு மற்றும் காவிரி கரையோரங்களில் பெய்த மழை எதிரொலி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து காலை நிலவரப்படி 6500 கனஅடியாக சற்று அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6846 கனஅடியிலிருந்து 7355 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 45.62 அடியாக உயர்வு. கன்வர்லால் குழும நிறுவனங்களுக்கு சொந்தமான மருந்து விநியோகம், தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக வருமான வரி சோதனை. முதல் நாள் சோதனையில் போலி ரசீதுகள், கமிஷன் பெற்றதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். ஜெகத் ரட்சகன், சவிதா குழுமங்கள் 900 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்துள்ளன. சுமார் 100 இடங்களில் 5 நாட்கள் நடைபெற்ற ரைட் தொடர்பாக வருமான வரித்துறை அறிக்கை. ₹400 கோடி கல்வி கட்டணத்தை கணக்கில் காட்டாமலும் ₹25 கோடி கல்வி உதவித்தொகை வழங்கியதாகவும் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி. சாராய ஆலைக்கு செலவு செய்ததாக 500 கோடி ரூபாய்க்கு போலி பில் ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தகவல். RSS பேரணியில் கம்பு உள்ளிட்ட எந்த பொருளையும் எடுத்து செல்லக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கட்டுப்பாடு. மதம், மொழி, கலாச்சாரம் மற்றும் பிற மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் அடுக்கடுக்கான நிபந்தனைகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய மனு மீது இன்று தீர்ப்பு.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவியை ராஜினாமா செய்ய போகிறீர்களா என கேள்வி. அப்படி யார் சொன்னார்களோ அவர்களிடமே போய் கேளுங்கள் என பதிலளித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். யார் சொன்னார், யார் சொல்றாரு, சொல்றவங்கடே போய் கேளுங்க, சொல்றவங்கடே போய் கேளுங்க. ஒடிசா, திரிபுரா மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ரகுபர் தாஸ் ஒடிசா ஆளுநராகவும், தெலங்கானாவைச் சேர்ந்த இந்திரசேனா ரெட்டி நல்லு திரிபுரா ஆளுநராகவும் நியமனம். சுகோய் 30 போர் ஜெட் விமானத்தில் பிரம்மோஸ் சூப்பர் சோனி குரூஸ் ஏவுகணையை ஏவி சோதனை செய்த இந்திய விமானப்படை. வங்காள விரிகுடாவிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை துல்லியமாக இலக்கை தாக்கி சோதனை வெற்றி பெற்றதாக தகவல். திருமண விழாவில் 500 ரூபாய் நோட்டு மழையில் நனைந்த கர்நாடக அமைச்சர் சிவானந்த பாட்டில். அமைச்சர்கள் மக்களின் பணத்தை கொள்ளையடித்து எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என வீடியோவை வெளியிட்டு பாஜக விமர்சனம். சென்னையில் நடைபெற்ற உலகக்கோப்பை 16வது லீக் ஆட்டத்தில் 149 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற நியூசிலாந்து. 8 புள்ளிகளுடன் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை 17வது லீக் ஆட்டத்தில் இன்று புனே மைதானத்தில் அசுர பலத்தில் இருக்கும் இந்தியாவை எதிர்கொள்ளும் வங்கதேசம். 4வது வெற்றியை பெறும் முனைப்பில் களமிறங்கும் ரோஹித் தலைமையிலான இந்திய படை. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் 450வது நாளாக போராட்டம். பச்சை துண்டு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே தனியார் பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட கல்லூரி மாணவர்கள். மாவட்ட ஆட்சியர் உத்தரவை மீறி அபாய பயணம் மேற்கொண்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகை இலங்கை காங்கேசன் துறை பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை நாளையுடன் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. குறைந்த அளவில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படுவதால் சேவையில் மாற்றம் செய்யப்படுவதாகவும், மீண்டும் ஜனவரி மாதம் தொடங்கும் எனவும் தகவல். சட்டீஸ்கர் சட்டசபை தேர்தலுக்கான 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் நவம்பர் 7 மற்றும் நவம்பர் 17 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வெளியீடு. பு
புத்தம் புதிய லோகோ மற்றும் விமான டிசைனை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். மும்பையில் நடந்த கண்கவர் நிகழ்ச்சியில் புதிய டிசைன் வெளியிடப்பட்டது. நவராத்திரி விழாவை ஒட்டி ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளி துர்கா மல்லேஸ்வரி தேவிக்கு 30 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். ஐநூறு, 100, 50 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அம்மனை மனமுருக தரிசித்து செல்லும் பக்தர்கள். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.